அன்பான தேவ பிள்ளைகளே, புதன்கிழமை கனவின் புனித சூசையப்பருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள். அறிமுகம் கனவின் புனித சூசையப்பருடைய நவநாள். இந்த நவநாளை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பராமரிப்போடு, நம்முடைய தேவன் நம்மை பராமரிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கின்ற தேவன், நம்மை பராமரிக்கும்படி இயேசு ஆண்டவர் தம் தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பரிந்து பேசுவது என்பது இறைவனுக்கு இயல்பான ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் இயேசு ஆண்டவரிடமும் தந்தை கடவுளிடமும் நமக்காக பரிந்து பேசுகின்ற சொல்லனா பெருமாச்சை உருவாக்குகிறார். அதுபோல நாம் பல்வேறு இடங்களிலே நற்செய்தியில், குறிப்பாக யோவான் நற்செய்தியில், இயேசு ஆண்டவர் தந்தையிடம் நாம் ஒன்றாயிருக்கும்படியும், நாம் உண்மையில் அர்ச்சிக்கப்படும்படியும், தீயோனிடமிருந்து காக்கப்படும்படியும் நமக்காக பரிந்து பேசுகிறார். கனவின் புனித சூசையப்பர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை, புனிதத்திற்கும் பரிசுத்திற்கும் பெயர் போன கடவுளுடைய திட்டத்தை கருத்தாய் கடைபிடிப்பதிலே தன்னை அர்ப்பணித்தவர். ஆகவே இவருக்கான மன்றாட்டு மாலையில் பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவராக, பரிசுத்த திருச்சபையை ஒன்றாக வைத்து காப்பதிலே ஒன்றிணைப்பாளராக, திருக்குடும்பத்தை சிந்தாமல் சிதறாமல் காக்கின்ற திருக்குடும்ப தலைவராக இருக்கிறார். இன்றைக்கு உண்மையினால் நம்மை அர்ச்சிக்கும் கடவுள், நாம் அனைவரும் இறைவார்த்தையில் ஒன்றுபட்டிருக்க திருச்சபை மறைவிடலானது பிளவுபடாமல் இருக்க ஆண்டவர் விருப்பமும் ஜபம் செய்கிற வேளையில், இன்று உண்மை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒன்றாக இருக்கிறது. அவரவர்கள் நினைத்ததை உண்மை என்று சொல்லி உலகத்தில் பிரிவினைகளை உண்டாக்குகிறார்கள். இன்று அரசியலிலே, பொருளாதாரத்திலே, சமூகத்திலே பிளவுகளுக்கு அளவில்லாமல் இருக்கிறது. ஆதியிலிருந்து கடவுள் ஒற்றுமையை விரும்பினார். ஆனால் ஆதி பெற்றோருடைய பிள்ளைகளுக்கிடையே சாத்தான் பிளவை கொண்டு வந்தார். இப்படி கடவுளுடைய ஒற்றுமைக்கு எதிரான போராட்டத்தில் பிளவை கொண்டு வருகிற நிலை திருச்சபையிலும் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலும் இன்று உருவாகியிருக்கிறது. குருக்கள் மத்தியிலே, துறவிகள் மத்தியிலே இந்த ஒற்றுமைக்கு எதிரான நிலை, ஜாதியின் அடிப்படையில், கருத்தின் அடிப்படையில் இருக்கிற நிலை இருக்கிறது. ஒவ்வொருவரும் விவிலியத்தை படித்துக்கொண்டு வியாபார நோக்குடன் திருச்சபையை பிளவுபடுத்தி சபைகளை உருவாக்கி மந்தைகளை சிதறடிக்கிற நிலை இருக்கிறது. இயேசு ஆண்டவர், தந்தையே நீர் என்னிடம் ஒப்படைத்து இவர்கள் நமக்குள் ஒன்றாயிருப்பார்களாக, ஒற்றுமைக்கு எதிராக வருகின்ற தீயோர்களிடமிருந்து இவர்களை பாதுகாத்திருளும் என்று ஜெபிக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, பாதுகாக்கின்ற நம் தெய்வத்திடம் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவை கரங்களில் தாங்கும் வல்லமை பெற்றவர், இயேசுவுக்கு பெயர் சூட்டியவர், இயேசுவின் விருத்த சேதனத்தின் போது அவரை கையில் தாங்கியவர், அன்னை மரியாளுக்கு பாதுகாவலராக இருந்தவர், அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் தன் கண்ணின் இரு கண்விழிகள் போல காத்த அந்த கனவின் புனித சூசையப்பர், திருக்குடும்பத்தின் தலைவர், திருச்சபையின் பாதுகாவலர், படிக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களின் பாதுகாவலராக இருக்கிற, அற்புதங்களை நிகழ்த்தி ஆண்டவரிடமிருந்து அருளை பெற்றுத் தருகின்ற இயேசுவின் அருட்கருவியாக இந்த திருத்தலத்தில் இருந்து அருளாட்சி செய்கிற கனவின் புனித சூசையப்பருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை வேண்டி இந்த நவநாளை ஒப்புக் கொடுப்போம். ஓ பரிசுத்த ஆராதனை செய்கின்றேன்
கல்வியின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே,
குழந்தை வரும் நாள்கும் கனவின் புடித சூசையப்பறேன் தீராத நோய்களையும் குணமாக்கும் கனவின் புடித சூசையப்பறேன் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கனவின் புடித சூசையப்பறேன் மனவியாதிகாரர்களுக்கும் உடல் வியாதிகாரர்களுக்கும் நம்பிக்கையான கனவின் புடித சூசையப்பறேன் மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புடித சூசையப்பறேன் பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புடித சூசையப்பறேன் திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புடித சூசையப்பறேன் அரிமளம் திருத்தலத்தில் அருளாட்சி புரிந்து ஆசீர்வதிக்கும் கனவின் புடித சூசையப்பறேன் இந்த நவநாளின் கருத்துக்களுக்காக ஜெபிக்கிற பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புடித இன்றைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பறேன் ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார் அனைத்திற்கும் அவரை இளவரசராக்கினார் ஜெபிப்போமாக இறைவா உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பறே உம்மை விவரிக்க இயலாத பேரன்பால் தெரிந்து கொண்டீரேன் மன்னகத்தில் தன்னை அண்டி வரும் மக்களை ஆசிர்வதிக்கிறவர் நீரே என்று மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி புரியும் அரிமளம் பங்கிற்கு வரும் பக்தர்களை ஆற்றல் மிக்க உன் கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சூசையப்பரின் பரிந்துரை கேட்டு இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழச் செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவான்களாக மாற ஆசிர்வதியும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆட்சி செய்யும் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமென் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பேரன்புக்குரிய ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகளே உருக்கமாக நாம் ஜெபிக்கும் எல்லா கருத்துக்களையும் கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளில் ஆண்டவருடைய பீடத்தில் வைப்போம் குறிப்பாக உலக மக்களுக்காக ஜெபிப்போம் இந்த கொரோனா நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்காகவும் புலம்பெயர்ந்து தங்கள் வீடுகளை நோக்கி நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வேலை இழந்து கஷ்டப்படுகிறவர்களுக்காக பொருளாதாரத்தை இழந்து வேதனைப்படுகிற ஏழை எளிய மக்களுக்காக கடவுளுடைய உதவி அவர்களை அண்டி வருவதற்காக ஜெபிப்போம் இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற திருவாளர் ஜெயக்குடி திருமதி ஜெயந்தி இந்த தம்பதியர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் செய்யும் தொழிலுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவாசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம் இந்த நவநாளிலே இந்த வாரம் முழுவதும் தங்களுடைய பிறந்த நாளை தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடப் போகிற பிள்ளைகளுக்காகவும் நம்மங்களை புதிதாக பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு தேவ ஆசீர்வாதம் கிருபை கிடைக்கவும் அவருடைய பெற்றோர்கள் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவருக்குள் நெருக்கமாக இயேசுவும் மரியாவும் குழந்தை இயேசுவை ஆண்டவருக்குள் அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கை வாழவும் நமக்கு எல்லாரிலும் கிடைக்க இந்த திருப்பணியில் உருக்கமாக வேண்டுவோம் கனவின் புனித சூசையப்பருடைய நவநாள் திருப்பணியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரே உங்களிடமும் நான் பாவியின் குறைகளை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுது வானது சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம்
கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொடுத்தார். பல்லவி, உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகிறார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். பல்லவி, அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது, அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி, நன்கு பாதுகாத்தேன், அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்கள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்லுகிறேன். உன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்துருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்களாகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனவின் புனித சூசியப்பருடைய அன்பு பக்தர்களே, அரிமளம் திருத்தலத்தில் கனவின் புனித சூசியப்பர் நவநாள் திருப்பணியிலே உங்களுக்காக ஜெபிப்பதில், உங்களை இந்த திருப்பணி பீடத்திலே வைத்து மன்றாடுவதில், உங்கள் குடும்பங்களை சூசியப்பர் வழியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதில் தேவ ஆனந்தம் அடைகிறேன். கனவின் புனித சூசியப்பருடைய பல்வேறு விதமான பரிந்துரை வல்லமைகளில் திருச்சபையின் தொடக்கம் மட்டும் அவருடைய பரிந்துரை திருச்சபை ஒற்றுமைக்காக வேண்டப்பட்டது.
காரணம் ஒரு குடும்பம் சிதைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அது குடும்ப தலைவனை 100%க்கு 100% பொறுத்தது. எல்லாரையும் எல்லா விதத்திலும், ஒரு கணவன் தன் மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தந்தையாக, தன் பெற்றோர்களுக்கு மகனாக, பல்வேறு ஸ்தானங்களில் இருந்து அந்த குடும்ப தலைவன் குடும்பத்தை சிந்தாமல் சிதறாமல் காக்கவில்லை என்றால் அந்த திரு குடும்பமாக இருக்க வேண்டியது தெரு குடும்பமாக மாறிவிடும். அந்த திரு குடும்பத்தை ஒற்றுமையோடு பாதுகாப்பதில், அந்த திரு குடும்பத்தை கடவுளுடைய திட்டத்திலே கொண்டு போவதில், அந்த திரு குடும்பத்தை எந்தவித தேவையிலும் அவர்கள் துன்புற்று விடாத வண்ணம் அதனுடைய தேவைகளை எல்லாம் கொடுப்பதில் கனவின் புனித சூசியப்பர் தன்னை மறந்து தன்னை முழுமையாக தியாகத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர் என்றால் அது மிகையல்ல. ஆகவேதான் தொடக்ககால திருச்சபையிலே திருச்சபையானது விசுவாசிகளை பார்த்து, உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் சூசையப்பரிடம் செல்லுங்கள், கோ டு செயின்ட் ஜோசப் என்பது திருச்சபையின் தாரக மந்திரமாக இருந்தது. காரணம், திருச்சபை உணர்ந்தது இயேசு விண்ணேறி சென்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வந்து ஆற்றலோடு வழிநடத்தி இருந்தாலும், அன்னை மரியாள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுகின்ற வரை, அன்னை மரியாள் இறக்கின்ற வரை தம் சீடர்களோடு இருந்து இயேசுவின் முதன்மை சீடராக வழிநடத்தினார்கள். ஆக சீடர்கள் எந்த தேவை எந்த பிரச்சனை வந்தாலும் அன்னை மரியாள் வழிகாட்டுதலே பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்ட வல்லமையுள்ள போதகர்களாக மாறி செயல்பட்டார்கள். ஆக மரியன்னைக்கு பின்பு அன்னை மரியாள் அல்லது சீடர்கள் உணர்ந்திருக்க வேண்டும், இயேசுவையும் மரியனையையும் வழிநடத்திய சூசையப்பர் திருச்சபையையும் வழிநடத்துவார், திருச்சபையின் தந்தையாக அவர் இருக்கிறார், இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்தவர் திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் வளர்ப்பு தந்தையாக இருந்து அவர்களை வளமாக வழிநடத்துவார் என்று நம்பி இருக்க வேண்டும். ஆகவேதான் சூசையப்பரிடம் செல்லுங்கள், உங்களுக்கு எந்த குறையும் இராது. Go to Saint Joseph, you will not lack in anything. என்ற அந்த தாரக மந்திரத்தை குருக்கள் சொன்னார்கள். மக்களும் தங்களிடம் ஜெபிக்க சொன்னவர்களிடம் சூசியப்பரிடம் ஜெபியுங்கள், உங்களுக்கு எல்லாம் நடக்கும் என்றார்கள். கனவின் புனித சூசியப்பருடைய நவநாளில் இன்றைக்கு நாம் வாசித்த வாசகங்களை சற்று ஆழமாக சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் இன்றைக்கு திருச்சபைக்குள் இருக்கிற குலப்படிகள், இந்த பெந்தகோஸ்த் சபைகளை உருவாக்குகிற பாஸ்டர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அர்ச்சிப்பு, இவர்களுக்கு புனிதப்படுத்துதல், இவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இவர்கள் குருத்துவத்திலே இடம்பெறாதவர்கள். ஆக குருக்களை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆரோனுடைய குலம் முழுவதும் குருத்துவ குலமாக உடைக்கப்பட்டது. ஆலயத்திலே பணி செய்கிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். இறைவாக்கினர்கள் இறைவனுடைய திட்டத்தை அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார்கள். ஏன் அரசர்களை கூட ஆண்டவர் சென்று அபிஷேகம் செய்ய சொன்னார். தாவீது அரசர் அபிஷேகம் செய்யப்பட்டார், சவுல் அபிஷேகம் செய்யப்பட்டார், தலைமை குருக்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் இயேசுவே தலைமை குருவாக வருகிறார். அவர் தன்னுடைய சீடர்களை தயாரிக்கிறார், அவர்களை உண்மையினால் அர்ச்சிக்கிறார், அவர்களுக்கு ஊதி ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார், பரிசுத்த ஆவியை வழங்கி உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை போதிங்கள் என்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நான் போதித்ததை எல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்கிறார். 3 ஆண்டுகள் இறை ராஜ்யம் என்ன, இயேசுவின் போதனை என்ன, எதற்காக வந்தார், இயேசுவே ஆண்டவர் என்பதை எப்படி ஏற்று அதை அறிவிப்பது என்பதெல்லாம் சீடர்களுக்கு தயாரிக்கப்பட்டது. இந்த இயேசு சீடர்களை தயாரித்த பின்னணியில் தான் இன்றைக்கு துறவர பயிற்சிகளும் குருத்துவ பயிற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வளரிளம் பருவத்திலேயே 16-17 வயதுகளுக்கு செல்கிறவர்கள் 26-28 வயது வரை 10-12 ஆண்டுகள் தயாரிக்கப்படுகிறார்கள். இயேசுவோடு இருக்கவும், இயேசுவின் போதனைகளை அறியவும், இயேசுவின் போதனைகளை அறிவிக்கவும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கற்றதைத்தான், திருச்சபையிடமிருந்து கற்றதை மட்டுமே அவர்கள் போதிக்க பணிக்கப்படுகிறார்கள். இயேசு சொன்னது போல, நானாக எதையும் சொல்லவில்லை, என் தந்தை எனக்கு சொல்லும்படி சொன்னதை மட்டுமே போதிக்கிறேன்.
இப்படிப்பட்ட போதனைகளை எடுத்து சொன்ன பவுலடியார் அவரும் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர், உயிர்த்த ஆண்டவர் எதிர்கொண்டு கடவுளை சந்தித்தவர். ஆகவே இயேசுவின் மரணப்பாடுகளை, இயேசு உயிர்த்ததை தைரியமாக போதித்தார். அவர் பல துன்பங்களை சந்தித்தார், ஆனால் எந்த துன்பத்திலும் அவர் அஞ்சாமல் இயேசுவின் நற்செய்திக்காக உயிரை கொடுப்பதை கொடுக்கிற அளவிற்கு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் கடைசியாக சொன்ன பகுதிதான், அவர் கடைசியாக எபேசு நகரத்திலிருந்து அந்த மக்களிடமிருந்து விடைபெறும் முன்பு சொல்லுகிறார். பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்காக தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளர்களாக ஏற்படுத்தியுள்ளார். மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள், உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும், அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களை தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உங்கள் உண்மையை திருத்து கூறுவார்கள். இந்த சபைகள் ஏறக்குறைய இப்பொழுது இருக்கிற பெந்தகோஸ் சபைகள் கடந்த 100 ஆண்டுகளாகத்தான் இருக்கிறது. இந்த பெந்தகோஸ் சபைகளுடைய தோற்றம் அமெரிக்காவிலே கருப்பின விடுதலைக்காக ஒரு கருப்பினர் ஐஸ்மோர் என்றவர் தொடங்கிய பரிசுத்தாவி இயக்கம் என்று தொடங்கிய ஒரு மூமெண்டில் இருந்து உருவானது. அவர் இறைவார்த்தையை ஒழுங்காக கற்று இறைவார்த்தையை மக்களுக்கு அறிவித்தார். ஆனால் காலப்போக்கிலே அந்த மூமெண்ட் கருப்பர்களிடமிருந்து பணக்கார வெள்ளையர்களிடம் போக, யாரெல்லாம் கட்டுப்பட்டு இருக்க முடியாதவர்களோ, திருச்சபையின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்களோ, சுதந்திரமாக இருக்க வேண்டும், நாம் ஏன் யாருக்கும் கட்டுப்பட வேண்டும், குருக்களும் ஆயர்களும் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும், பைபிள் இருக்கிறது, நாம் சுதந்திரமாக இருப்போம், விரும்பினால் கோயிலுக்கு போவோம், விரும்பினால் படிப்போம், விருப்பம் போல் இறைவார்த்தையை புரிந்து கொள்வோம், இஷ்டம் போல இருப்போம், எல்லா ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லி மக்களை நாம் நம்ப செய்வோம் என்றெல்லாம் தொடங்கிய சபைகள் தான் இன்று எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. எல்லா சபைகளுக்குள்ளுமே இப்பொழுது சிஎஸ்ஐயிலும் கூட தனிநபர்கள், மோகன் சி லாசரஸ் போன்றவர்கள் தனியாக கிளம்பி அவர்களே ஜீசஸ் ரெடீம் ரெடீமர் என்று மீட்பின் வாசல் இப்படியெல்லாம் ஆரம்பித்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை குறை சொல்வதற்கு நான் வரவில்லை. ஆனால் கத்தோலிக்க மந்தை இந்த திருச்சபையிடம் எல்லா அன்பும் எல்லா உண்மையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை இந்த விவிலியத்தை மட்டுமல்ல, இந்த விவிலியமே எங்கிருந்து வந்தது? இயேசு விண்ணேறி சென்ற பின்பு ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக இந்த விவிலியம் வாய்மொழி பாரம்பரியத்தில் தான் இருந்தது. மக்கள் வாய்மொழியாகவே ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 390 தான் இந்த முழு விவிலியமும் திருச்சபையில் உருவாக்கப்பட்டது. ஆக 390 ஆண்டுகளாக பாரம்பரியத்தில் இயேசுவின் நற்செய்தியை ஒருவர் மற்றவருக்கு போதிக்கிற போதனைகளாக, ஓலை சுவடிகளாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆக இந்த பாரம்பரியம் என்பது, விசுவாச பாரம்பரியம் என்பது, ஆண்டவர் தேவையான போதெல்லாம் தன்னுடைய திருவழிபாட்டின் வழியாக திருச்சபைக்கு தேவையான உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக திருச்சபையை ஏற்படுத்திய இயேசு ஆண்டவர் அந்த திருச்சபையிடம் எல்லா உண்மைகளையும் ஒப்படைத்திருக்கிறேன், விண்ணகத்தின் திறவுகளையும் மன்னகத்தின் திறவுகளையும் உன்னிடம் கொடுத்திருக்கிறேன், யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள், கத்தோலிக்க திருச்சபையில் உங்களுக்கு என்ன இல்லை? கத்தோலிக்க திருச்சபையில் 7 அருட்சாரணங்கள் வழியாக தூய ஆவியானவரை பெறுகின்ற வல்லமை இருக்கிறது. கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கின்ற அருளின் வாய்க்கால்கள், அருட்சாதனங்கள் அது இல்லை இந்த சபைகளிடம். ஆண்டவர் நான் உயிரோடும் உடலோடும் இருக்கிற, உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் பிரசன்னமாயிருக்கிறேன், என்னை தின்கிறவன் உயிர் வாழ்வான், என்னை குடிக்கிறவனுக்கு தாகம் எடுக்காது என்று சொன்ன அந்த நற்கருணை அருளடையாளம் அவர்களிடம் இல்லை, குருத்துவம் இல்லை. இயேசு ஏற்படுத்திய குருத்துவம், அவர் தலைமை குருவாகவும் அவரே நின்று நடத்திக் கொண்டிருக்கிற குருத்துவம் இல்லை, திருப்பலி கொண்டாட்டம் இல்லை,
நீக்கப்பட்டது அல்லது நீ குற்றவாளி என்று முடிவு செய்ய வேண்டும். கவலைப்படாதே போ என்று சொல்வதற்கு ஒருவர் வேண்டும். இப்படி இயேசு ஆண்டவர் தன்னிடம் பாவத்தோடு வந்தவர்கள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை குருவானவர் சொல்லுகின்ற அல்லது இயேசுவே மன்னிக்கின்ற அந்த உபரவர்கள் அடையாளம் இல்லை. இயேசுவை தாங்கிய மரியன்னை இல்லை. இயேசுக்காக தங்கள் வாழ்க்கையின் சாட்சிகளாக மாறிய சூசையப்பர் புனிதர்களை விட இந்த பெந்தகோஸ்து போதகர்கள் எல்லாம் முக்கியமாக இவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று ஓடுகிறீர்களே. இவர்கள் கடவுளுடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள் நம்புகிறீர்களே. அவர்கள் தொட்டால் நோய்கள் நீங்குகிறது என்கிறீர்களே. இவர்களை விட 1000 மடங்கு தங்கள் வாழ்க்கையை முழுமையாக இயேசுக்காக அர்ப்பணித்து இயேசுவாக வாழ்ந்த புனித பவுலுடையார் வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவேனில் வாழ்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு வாழ்ந்த இவர்களை விட இவர்கள் எந்த விதத்தில் பெரியவர்கள் என்று ஓடுகிறீர்கள். உங்களை ஏமாத்த வருவார்கள், நீங்கள் ஏமாறுவீர்கள், ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று புனித பவுலுடையார் விடுத்திருக்கிற அந்த எச்சரிக்கையை தான் இயேசுவும் தான் பாடுபடுவதற்கு முன்பு தன்னுடைய பிரியாவுடைய சேவையில் கடைசி பிரியாக தந்தையிடம் ஜெபிக்கிறார். நீர் என்னிடம் இவர்கள் ஒப்படைத்து இவர்கள் ஒற்றுமையாயிருப்பார்களாக. தீயவர்களிடமிருந்து இவர்களை காத்தருளும், இவர்களை கொன்றுவிடும் என்று சொல்லவில்லை, உலகில் இருந்து எடுத்துவிடும் என்று சொல்லவில்லை, இவர்களை தீயவனிடமிருந்து காத்தருளும் என்று வேண்டுகிறேன். அவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக. அவர்கள் வார்த்தையாகிய ஆண்டவருடைய வார்த்தையிலே, தேவ வார்த்தையிலே, விவிலிய வார்த்தையிலே உண்மையில் அச்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. அன்புக்குரியவர்களே, விவிலியம் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று தெரிகின்ற விவிலியத்தில் மட்டும் இறைவனை காண முடியாது. இறைவன் விவிலியத்தில் அறியக்கூடியவராக இருக்கிறார், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் விவிலியத்தில் மட்டுமல்ல, அதை தாண்டி உயிரோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இருக்கிற இந்த தெய்வீக திருப்பலியில் பேசுகின்ற கடவுளாக, நம்மோடு உரையாடுகின்ற கடவுளாக, தன்னையே கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிற இந்த தெய்வீக பலியின் அருமையை தெரியாத, அதனுடைய மேன்மையை உணராமல் இருந்து கொண்டிருக்கிற இந்த சபைகளை நோக்கி போகிறீர்கள் என்றால், எல்லாம் இருக்கும் இடத்தில் நீங்கள் எதுவும் தெரியாமல், நிழலின் அருமை தெரியாமல் வெயிலை நோக்கி போகிறீர்கள், வெந்து செத்து போவீர்கள். ஆண்டவருடைய ஜபம் உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவர் இவர்கள் நம்மோடு ஒன்றாயிருப்பார்களாக, பிளவுபடாமல் இருப்பார்களாக, தீயவர்களுடைய பசப்பு வாய்ப்புகளுக்கு ஏமாறாமல் இருப்பார்களாக, உண்மையால் அச்சிக்கப்படுவார்களாக என்று சொன்ன இயேசுவின் ஜபமும் பவுலுடையாருடைய வேண்டுதலும் நம் இதயங்களை தொடட்டும். நாம் இதயங்களிலிருந்து திரும்புவோம். நாம் மனமாறாமல் இருந்தால் அந்த யோவான் செய்தி 3:18 நீங்கள் இயேசு மீது விசுவாசம் கொள்ளாமல் இருந்தால் ஏற்கனவே தீர்ப்பிடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டதும், 6:70 அவன் அழகையாயிருந்தான் என்றும் யூதாசை பற்றி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அவன் அழிவுக்குரியவனாய் இருந்ததனால் அவன் அழிந்து போனான் என்றிருக்கிறது. அழிவு தேடி செல்லாமல் வாழ்வை இழக்கின்ற, ஏமாற்றுகின்ற மனித வார்த்தைகளை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குதிக்கிற நடனம், கைத்தாளம் முழங்க பாடுவது என்று ஒரு சில மணி நேரங்களில் உணர்ச்சி வசப்படுகின்றதற்கு போகாமல், உண்மையை அறிகின்ற, உண்மையில் நிலைக்கின்ற, தாய் திருச்சபையில் நிலைத்து வாழ்கின்ற, மேன்மை உணரும் மக்களாக இருப்ப கனவின் புனித சூசியத்தை நமக்காக பரிந்து பேசுவதாக. ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே பாவியென்றென்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடை
உண்டாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகருத்துக்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாசற்ற பணியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் உள்ளங்களில் விண்ணகருளின் ஆற்றலை பொழிவதாக. இதனால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களாய் உம்முடைய தேவாருடையும் உம்மும் வல்லமையும் ஞானத்தையும் பெற்றவர்களாய் வாழ எங்களுக்கு உதவ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும்.
உயிர் திருவோம் என்று எதிர்நோக்கோடு உயிர் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இந்த கொரோனாவிலே மரணமடைந்த எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான மாட்சிமைக்குரிய மரியான், அவருடைய அன்பு கணவரான கடவின் புனித சூசேப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் கோதவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தேத்து வரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த திருப்பலி கருத்துக்காகவும் கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படவும், கொரோனாவினை ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சீரழிவுகள் பாதி சிறப்படைந்து மீண்டும் மக்கள் எல்லாம் பெற்று சகஜமாக வாழக்கூடிய நிலை விரைவில் வருவதற்காகவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். அருட்தல பக்தர்களுடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும்
இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தோண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தி என் பங்கிற்கு கட்டித்தரம் போகும் அழகானதொரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவளம் கனவை புனித சுசேப்பர் அர்த்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலய பணியின் மீது உமது திருக்கரம் இருப்பதாக நல் மனத்தோரை பலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி அருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கனவை புனித சுசேப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்போம். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம் கடவின் புனித சுசேப்பர் உமது வளர்ப்பு தந்தை வழியாக நிறைய இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருத்தல பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடை என உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியுள்ளோம். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை, என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சுசேப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரோ என்றும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அறிவளம் கனவில் புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நான் உங்களை திக்கத்தவர்களாய் விடமாட்டேன் என்கிறார் ஆண்டவர். உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மின்னக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபத்தில் நிலைத்திருப்பதன் வழியாகவும் ஜெப வல்லமை வழியாகவுமே நாம் எல்லாவித அருள்மலையும் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் அன்னை மரியாள் கல்வாரியிலே தன் மகன் உயிர் விட்ட பின்பு அவநம்பிக்கை கொள்ளாமல் இயேசு செத்து போய்விட்டாரே, ஆண்டவர் இறந்து போய்விட்டாரே, இனிமேல் என்ன இருக்கிறது நம்புவதற்கு என்று இல்லாமல் என் மகன் இறந்திருக்கிறார், அவர் உயிர்க்க போகிறார், அவர் வல்லமையோடு சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார், அவர் வாக்களிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கையில் எருசலேமுக்கு ஓடிப்போய் பயந்து ஓடி ஒளிந்து எங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோ என்று இருந்த எல்லா சீடர்களையும் மறுபடியும் அந்த ராப்போசனத்திலே அவர்கள் கூடியிருந்த இடத்திற்கே அவர்களை ஒன்று சேர்த்து அந்த மேலறையிலே அவர்களோடு நம்பிக்கை ஊட்டி அவர்களை ஜெபிக்க தூண்டிக்கொண்டு அவர்களோடு ஜெபித்த மரியனை ஜெபித்து கொண்டிருந்த இந்த வாரத்திலே அந்தவருடைய வல்லமையான பரிசுத்தாவியின் வருகைக்காக நவநாள் திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிறவன் பிள்ளைகள் நாங்கள் அன்னை மரியாளைப் போல அந்த சீடர்களைப் போல நம்பிக்கையோடு ஆண்டவர் விண்ணேறி சென்றதை கண்டவர்கள் எருசலேமுக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாள் எங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையிலே அன்னை மரியாளோடு நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற போது ஆவியின் வல்லமை பந்தகோஸ்தே பெருநாளில் இறங்கி வந்தது போல எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இறங்கி வரும் என்ற நம்பிக்கையில் உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்கள் மீது இறங்கி வாரம், எங்கள் மீது இப்போது இறங்கி வாரம். இந்த வாரம் மிகவும் அற்புதமான அதிசயமான வாரம். எங்களை ஆட்கொண்டருளும் ஆண்டவரே. அன்று கொரிந்து நகர மக்கள் புனித பவுலடியாரிடம் எங்களுக்கு பரிசுத்தாவி என்பது யாரென்றே தெரியாது என்பது போல நாங்கள் அவருடைய வல்லமையை வாஞ்சையை அவருடைய ஆட்களுதலை அவருடைய வல்லமையின் தன்மைகளை எல்லாம் புரியாமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஞானஸ்தானத்திலே அவரை குடையாக பெற்றுக்கொண்டோம், அந்த குடையை உணராமலே இருந்து விட்டோம். நாங்கள் மறுபடியும் உறுதி பூசுதலே அந்த பரிசுத்த ஆவியிலே நாங்கள் உறுதி செய்யப்பட்டோம். பரிசுத்த ஆவியினால் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள் என்ற உண்மை தெரிந்தோம்.
எல்லா அருட்சாதனங்கள் வழியாக ஆவியின் வல்லமை எங்களுக்கு கிடைப்பதை உணர்ந்தும் அருட்சாதனங்களிலே நாங்கள் சரியாக பங்கெடுக்காதனால் பொருள் உணர்ந்து பங்கெடுக்காதனால் ஒவ்வொரு அருட்சாதனத்திற்கு அடிக்கடி போகாததனால் திருப்பணியில் பக்தியோடு வளர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாக மாறுவதை நாங்கள் உணராததனால் ஆவியின் வல்லமை எங்களை ஆட்கொள்கிறது. ஆவியானவரே இயேசுவை வழிநடத்தியது போல எங்களையும் திருச்சபையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களை வழிநடத்தும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை சரியான வழியிலே சரியானவற்றை முடிவு செய்ய தூண்டுகின்ற தூய ஆவியானவர் எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் வேண்டும் என்று ஜெபியுங்கள். வல்லமையெல்லாம் ஆண்டவரே நீர் இறங்கி வாரும், எங்கள் மீது இறங்கி வந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும். இயேசுவை நோக்கி நாங்கள் நடக்கவும், இயேசு காட்டிய வழியில் நடக்கவும். எங்கள் வாழ்க்கையின் நோக்கம் இயேசுவை அடைவதே, இயேசுவின் மீட்பை பெறுவதே, இயேசுவின் ராஜ்யத்திலே அவர் பிள்ளைகளாக ஒரு நாள் அமர்ந்து அந்த மகிமையை அடைவதே என்ற உம்முடைய மகிமையின் வாக்குறுதி எங்களில் நிறைவேற வல்லமையுள்ள ஆவியானவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த வாரத்திலே நிரப்பி ஆட்கொண்டு அந்த ஆவியின் அபிஷேக பெருவிழாவான வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியாருடைய பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவர்கள் அவர் தருகின்ற மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியின் பிள்ளைகள் என்பதை கொண்டாட எங்களுக்கெல்லாம் வரம் தந்து ஆசீர்வதிக்க இந்த உலகத்தை ஆவியின் வருகையின் போது நீர் சுத்தமாக ஆட்கொண்டு கழுவி எவ்வித தீய சக்திகளையும் அளிக்கின்ற வல்லமையில் அந்த ஆவி கொரோனா என்ற சக்தியை முற்றிலுமாக அழித்து உலகத்திற்கு உலகத்தின் முகத்தை புதுப்பித்து எங்களை மறுபடியும் சகசமாக வாழ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக, விடுவு பெற்ற மக்களாக புதிய ஒளியில் புதிய வாஞ்சியில் உம்முடைய ஆரோக்கியத்தில் அருளில் வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கடவின் புனித சூசிய பொருளையாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி விண்ணேற்றம் வழியாக எல்லா இடங்களிலும் நீக்கமரம் நிறைந்திருக்கும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால் எந்த பயமும் இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. அல்லேலூயா.